முஸ்லீம் அல்லாதவர் எப்படி மக்கள் இருக்க முடியும்? நீங்கள் தான் உணர்ந்தீங்க. இதை காங்கிரஸ் கட்சியோ திமுகவோ கேட்கக்கூடாது. ஸோ நான் முஸ்லீம்ஸை உள்ளே கொண்டு வந்ததே 2013 ஆக்ட். ஆகவே நியாயமான முறையில் சரியான அமெண்ட்மெண்ட்ஸோட அந்த மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கு. அதை பல முஸ்லீம் தலைவர்கள் ஆதரிக்கிறாங்க. யார்கிட்ட சட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு இங்கே இருக்கிற உதயநிதி ஸ்டாலினோ அல்லது அவர் பையன்ட்டையோ அனுமதி கேட்கணுமா? யார் அப்ரூவ் பண்ணணும்? தோஸ் ஹூஆர் இன் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா, அவ்வளோதானே? அது இருந்தால் நிறைவேறிடும் தானே? பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இன்றைக்கி ராஜ்யசபாலேயே பெரும்பான்மை வந்தாச்சு. ஆனால் அது இல்லாத சமயத்திலேயே 2019 August 5 காஷ்மீருக்கான தனி அந்தஸ்து 370-35 இதே பார்லிமெண்ட்டில் ரத்தாயிருக்குல்ல. அப்போ ராஜ்யசபாவில் ப்ரிகேரியஸ் பொசிஷன், இன்றைக்கி அப்படி இல்லை, விஹா மெஜாரிட்டி. அதனால் நிச்சயமாக இந்த சட்டம் நிறைவேறும். வெளியில் இருப்பவர்கள் பேசுவதில் அர்த்தம் இல்லை, அவர்கள் கருத்து அவ்வளோதான். ஸ்ரீரங்கத்தில் அடிப்படை பிரச்சனை நீண்ட காலமாக இருக்குது, அதுக்கு எதுவும் புதிய சட்டங்கள் கொண்டு வருவதற்கு எதுவும் திட்டம் இருக்கா? என்ன பிரச்சனை இருக்கு எனக்கு புரியல. கோயிலுக்கு நான் இது சம்பந்தமாக 2018 September 2 சென்னையில் வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டம் நடத்தியிருக்கேன். கோவில் சொத்துக்கள் பற்றி, ஹிந்து கோவில் சொத்துக்கள் கோவிலுக்கானதாக இருந்தால் அது கோவிலுக்கானதுங்கிறத அதில் இருப்பவர்கள் அங்கீகரிக்கணும். அங்கீகரிச்சிட்டா அடுத்து என்ன அதனுடைய கான்சிக்வன்ஸ்? வி ஹவ் டு பே ரெண்ட் டு தி டெம்பிள். பாலசமுத்திரம் பழனியில் 92 ஏக்கர், அங்கே குடியிருக்கிறவங்க அத்தனை பேர் இந்த ரெண்டு சமுதாயம் தான், முத்தரையர் சமுதாயம் பட்டியல் சமுதாயம். அந்த ஏழை பாழையெல்லாம் வீட்டை காலி பண்ணுன்னு போய் மிரட்டுறதா? இது வக்கம்போடுக்கு சொந்தம்னு கிளைம் பண்ணுறதா? ஆகவே இந்த மாதிரியாக எல்லா இடத்துலையும் நடக்குது. கோயம்புத்தூரில் இருக்குது, சத்தியமங்கலத்தில் இருக்குது, எத்தனை இடத்துல இன்னென்ன சர்வே நம்பரில் இருக்கிறத நாங்கள் பத்திரம் போட மாட்டோம்னு நோட்டிஃபை பண்ணியிருக்க அரசாங்கம். ஐ வில் கிவ் தி ஹோல் ரெக்கார்ட். அதனால் அரசாங்கம் சொல்கிறது கலெக்டரே சொன்னாலும் கலெக்டர் போய் சொன்னாலும் போய் போய் தான். இப்பொழுது இல்லை, பொதுவாக கூட்டணி பற்றியில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே மினிஸ்டர் வந்து நேர் சொல்கிறாரு, வருங்காலத்தில் இந்த கூட்டணி இருக்குமா நமக்கு தெரியல அப்படின்னு ஒரு திமுக கூட்டணி பற்றி சொல்லிக்கிறாரு. இதை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன? அதை தமிழக முதலமைச்சர் நண்பர் நேரு கிட்ட அவர் கேட்கணும். இதில் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? நேரு அவர்கள் என்னோடய நல்ல நண்பர். அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காருன்னா, டிஎம்கே அலையன்ஸ் இஸ் டாட்டரிங், அது வந்து கொந்தளிப்பில் இருக்குது திமுக கூட்டணியில் இருப்பவர்கள். ஏன்னா ஏற்கனவே திருமாவளவன் அவரை நினச்சிட்டு சொன்னாரா என்னன்னு தெரியாது. தமிழ்நாட்டில் தலித்தே சீஃப் மினிஸ்டராக வர முடியாதுன்னு பக்கத்து ஆந்திராவில் வந்துருக்கு. உத்தரப்பிரதேசில் பிஜேபி ஆதரவோடு செல்வி மாயாவதி அவர்கள் இருந்தார், 4 இருந்திருக்கார். பஞ்சாபில் இருக்குது, மகாராஷ்டிராவில் இருக்குது. அதனால் தமிழ்நாட்டில் அவர் டிஎம்கே ஆன்டி தலித்து பண்ணவே மாட்டாங்கன்னு சொல்கிறாரா எனக்கு தெரியல. பட் ஒரு சிம்மரிங் டிஸ்கண்டென்ட் இஸ் தேர். அதனால் அது இட் இஸ் ஃபார் தம் டு அட்ரஸ். அது பாஜக சாதகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் பாருங்களேன், பிஜேபி நம்புறது பிஜேபி ஒர்க்கர்ஸை, மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுடைய மத்திய அரசின் சாதனைகள். மற்றவர்களோடது எங்களுக்கு உதவும் தான், நான் பேச தயாரில்லை. அந்த அசோக் நகர் அந்த பள்ளி பிரச்சனை சம்மந்தமாக அமைச்சர் ஒன்று சொல்லியிருக்காரு, அவரவே கடிஞ்சு பேசுகிற மாதிரி முதல்வர் அழைக்கி விட்டுருக்காரு. அதை பற்றி உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை? எனக்கு தெரியல. இது அசோக் நகர் ஸ்கூல் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்த ஒரு அது அந்த இஷ்யூவா? நீங்கள் அசோக் நகர் ஸ்கூல்னு மாத்திரம் சொன்னதுனால, இந்த திராவிடியன் ஸ்டாக் ஆட்சிக்கு வந்தது இல்லையா 67, இவங்க வந்த உடனே செஞ்ச முதல் வேலை என்ன தெரியுமா? நீதி போதனை வகுப்புகளை ரத்து பண்ணாங்க, மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன். ஏன்னா வந்து அறம் செய்ய விரும்புனா ஆட்டே போட விரும்புன்னு சொல்கிறவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அறம் செய்ய விரும்புன்னு குழந்தைக்கு சொல்லி கொடுக்கலாமா? அதனால் அவங்க அதை எடுத்துட்டாங்க. என்ன அன்னையும் பிதாவும் முன்னேறு தெய்வம்னு சொல்லக்கூடாது. என்ன அங்கே எங்களுக்கு எத்தனை இதுவோ நான் அதெல்லாம் பேசக்கூடாது. என்ன அதனால் அந்த மாதிரியாக இருக்கிற ஒரு ஒழுக்கம் கெட்டவர்கள் வந்ததுக்கு பிறகு இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு.
ஆன்மீகம் பற்றியும் நீதி போதனை பற்றியும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கணும். இல்லைன்னா நீங்கள் வந்து ஈவரா பற்றியும் கருணாநிதி பற்றியும் மாத்திரம் பாடம் எடுத்தால் அந்த குழந்தைகள் வந்து எக்ஸ்டென்சிவ் ரீடிங்கில் வனவாசத்தை படிக்காத, அப்புறம் என்ன ஆகும்? அதனால் இதெல்லாம் வேண்டாம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். என்ன நான் என்ன சொல்கிறேன், மேதகு ஆளுநர் கருத்து ரொம்ப சரி. அவர் ஆதாரங்களோடு பேசியிருக்கார். மூணு நாளைக்கு முன்னாடி நான் இதே கருத்து ஏற்கனவே தெரிவிச்சிருக்கேன். தமிழ்நாட்டில் நீங்கள் கல்வி தரம் அப்படின்னு பார்த்து சொல்லணும்னு சொன்னால் அரசு பள்ளிகளோட தரம் நிலைமை என்னவாக இருக்குது? நீங்கள் பிஎம் ஸ்ரீ அந்த திட்டத்துக்கு 573 கோடி ரூபா தரலைன்றது மாண்பு முதல்வர் அவர்களும் சரி, இல்லை அவங்க கவிஞர் கனிமொழியா தூத்துக்குடி எம்பி அவங்களும் சரி பேசுகிறீங்க. சரி, 20 ஹெட்ஸுக்கும் கீழே கல்விக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் கொடுக்குது. 19 பிரச்சனை இல்லை. பிஎம் ஸ்ரீக்கு அதில் நீங்கள் மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணினால்தான் கொடுக்க முடியும். தமிழ்நாட்டில் 16,000 பள்ளிகளுக்கு கட்டடங்கள் கட்டவும் உள்கட்டமைப்பு வசதிகளுக்கும் அந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தின் மூலமாக வர்ற நிதி பயன்படுத்தலாம். அதுக்காக உள்ளது அது நீங்கள் கேள்வி போடல வரல, என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? அதாவது 2006-11 பட்டியல் சமுதாய மக்களுக்குன்னு அவர்கள் நலனுக்குன்னு ஒதுக்கின நிதியை நீங்கள் தொலைக்காட்சி கொடுத்துருக்கீங்களா இல்லையா? சிஏஜி ரிப்போர்ட்டில் இருக்குது. அந்த மாதிரி டைவர்ட் பண்ணுற மாதிரி இதில் பண்ண முடியாது. தப்பு. அந்த ஃபண்டு அதில் முதல் கையெழுத்து போடணும். ஏன்னா 2023 அன்றைய சீஃப் செக்ரட்டரி சிவதாஸ் மீனா அவர்கள், நாங்கள் இதுக்கு கமிட்டி போட்டிருக்கோம், இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நாங்கள் சைன் பண்ணுறோம் அப்படின்னு கமிட் பண்ணியிருக்கார். கமிட் பண்ண பிறகு நீங்கள் இன்றைக்கி பேக் அடிச்சிருக்கீங்க. இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்ன தப்பு செய்ய தூண்டக்கூடாது நீங்கள். அதாவது நான் 35 ஆண்டுகளாக கட்சியினுடைய நிர்வாக பொறுப்பில் இருக்கிறவன், இன்று வரை கூட்டணி குறித்து நான் கருத்து சொன்னதே இல்லை, இன்னைக்குன்னு இல்லை. ஆகவே கூட்டணி குறித்து நான் எதுவும் பேச மாட்டேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.